Валерика вам. О, Валерика. என்ன செய்வது? என்ன பற்றி போடுவேன், மனுஷன் பற்றி போடுவேன், புள்ளைய பற்றி போடுவேன், மற்றவை பற்றி போடுவேன், ஊரை பற்றி போடுவேன், என்ன நான் போடுவேன், ஏன் கவிதை போடுவேன், கற்ற போடுவேன், ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன நான் போடுவேன், நான் என்ன படத்தை நான் இப்படி எல்லாம் போடுவேன், அதுக்கு நீ யார், நீ என்ன பற்றி தான் போட்டேன் வடிவா தெரியுது சரிங்களா, அதுக்கு பிறகு வார், ஆனா நீ அன்றைய கல்யாணம் விட்டுல எல்லாரும் எனக்கு பிடிக்காத ஆற்றோட கூடி இருந்து கும்மி அடிக்கிறீங்க, என்ன நான் பார்த்தோம்னா என்ன பார்த்து பார்த்துறீங்களா, என்ன என்ன பார்த்து பார்த்தா நீ காய்ச்சி, நீ போற உட்டுப்புலேருந்து எல்லாம் நான் உதவி செய்யணும், நீ அவங்களோட சேர்ந்து என்ன பற்றி கதைக்கிற, என்ன மனுஷி என்ன மனுஷி சொன்னது அங்கால போகலாம் அந்த பக்கம் போகலாம் அவங்க இருக்கிறாங்க சொல்லி என்ன இழுத்து வச்சது, இல்லாட்டி வந்து அரைஞ்சிட்டு பண்ணு எனக்கு அந்த கோபத்துக்கு, இட்டு போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா படங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தோட சேர்த்து என்ன பெரிய கல்யாணம் படத்தோட சேர்த்து என்ன பெரிய மண்டையில பிரச்சனை சரியோ மண்டை உனக்கு புரசர் கூடி திரியிற நான் எங்க போறேன் எங்க வாரன் ஆரோட வாரன் ஆரோ பாயிங்க வந்து சில பொம்பளை மாதிரி பாக்காத உங்க சொன்னவங்களுக்கு கோணசின்னு சொல்லுவோம் மாறும் மனுஷன் மனுஷி மாதிரி தான் திரியிட வேண்டு அப்படி தான் நீ என்ன வச்சுக்க உழைக்கலாம் எங்க போறேன் எங்க வாரு எங்க ஆட பாரு ஆட திரியிற அப்படின்ற மாதிரி நீ பாத்துட்டீங்க அப்படி பார்த்து தான் உனக்கு மண்டையில புரச கூடி எனக்கு தான் மண்டப்பிள்ள டெய் நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து நிற்கிற இடத்துல நான் விட்டுட்டு போறேன் சொல்லுவாங்க, நீ என்னோட சேர்ந்து கதைஞ்சு போட்டு அப்புறம் நான் அங்கே போகணுன்னு என்னை பற்றி நீ குறை குறையாக சொல்கிறேன், அதனால நான் அந்த பயத்தில் அப்படியே நிற்கிறேன், நீ என்ன பற்றி தான் எழுதுங்க என்ன நிறைய ஆதாரம் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவா செய்தது நீ நான் டெலிஃபோன் அடித்து அவன் எனக்கு சொல்லிட்டான் இல்லைங்கள, உனக்கு யாரோட நீ சேர்த்து செய்தின்றதும் எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் என்ன பற்றி நான் எழுதுறேன் தேத்தினி ஊற்றி கொடுக்குறேன் சர்வத்தை வேணுமா தீ வேணுமாட்ட ஊற்றி ஊற்றி கொடுக்குறேன் ஏன் சொல்லுவாப்ப என்ன கடுப்பேற்றணும் தம்பி என்ன செய்தாலும் பரவாயில்ல செய் நன்றி மறக்காதீங்களா துரோகிகளடா நீங்கள் தான் ஒரு துரோகிகளை தம்பி ஒன்று சொல்லட்டா எனக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரியும் சரியா இந்த கோவில் அம்மாட்ட போய் கதைச்சே நான் செய்வேன் என்ன என்ன எனக்கும் கவிதை எழுத தெரியும் கட்டுரை எழுத தெரியும் எல்லாம் செய்வேன் சும்மா இருக்கிற என்ன உசு பேத்தாரியா ஓகே என்ன சும்மா இருக்கிற என்ன உசு பேத்தாருங்க நீங்கள் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களாப்பா எல்லாரும் சேர்ந்து நட்டிட்டா எங்களுக்கு தோசம் வருமானம் தம்பி இந்த விஜயத்தில் நான் வந்து கொஞ்சம் எருமாட்டு எலும்பு உனக்கு பிரச்சனை வந்து ஈகோ பிரச்சனை சரியோ உன்னிட்ட வசதியாக இருக்கிறாங்க இப்போ வசதியாக இருக்கிற காசு வச்சிருக்கிற கடை வச்சிருக்கிற வேன் வச்சிருக்கிற வீடு வச்சிருக்கிற எல்லாம் வச்சிருக்கிற நான் சாதாரண ஒரு கூலிக்கார் வேலைக்கு போகணும் மனுஷன் எங்க போகுது கோணசி எங்க வேலை செய்யறான்
பத்தி விசாரிக்க நீ உனக்கு ஈகோ பிரச்சனை. என்ன கோலசி என்ன செய்வான், என்ன முதல் கொண்டுவானா, என்ன என்ன தாண்டிவானா, என்ன ஆற்றோட பிரச்சனை பிடிக்கானா, பேப்ஸுக்கு போட்டு ஒரு சின்ன சாதாரண என்னுடைய வேலையே எழுதுனேன். கல்யாணம் விட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் போல படம் பிடிச்சிட்டு நான் வந்து புரட்சி படத்தை போட்டுட்டு அன்றைக்கு என்ன நண்பர்களை சந்திச்சேன், இப்படி நண்பர்கள் அப்படி நண்பர்கள் இந்த கதையை நிப்பாடு. நீ உண்ட கதையை நிப்பாடு. நாங்கள் முந்தி கல்யாணோட அளவுக்கு போனா ரெண்டு பேரும் போனா நான் இல்லை நம்ம சேர்ந்துட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஆனால் சும்மா நின்றுட்டு ஒரு இதுக்கு செல்ஃபி எடுத்து இது போடுறது அதையே நீ அப்பா என்ன போடல இப்போ போடுற ஏன்னு சொன்னால் எனக்கு கடுப்பு ஏற்கிறதுக்கு. இப்போ அவங்களோட சேர்ந்துருச்சு எனக்கு பிடிக்காதுன்றதுக்காண்டி எனக்கு ஏற்றுறதுக்காண்டி நீ இவ்வளவு மட்டும் செய்த நீ நான் போகிற இடங்கள்ல விண்ணப்பேன் நான் நிற்கிற இடங்கள் எல்லாம் விண்ணப்பேன் குறையாக குறையாக சொல்லியிருக்கேன். எனக்கு பின்னால் பிள்ளையாச்சியாக சொல்கிறேன்ப்பா ஆக்கலை கண்டோட எனக்கு முன்னால் ஒரு கதை நான் இல்லாத நேரத்தில் ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படி செய்து கொண்டிருப்பேன்னு சொன்ன மகனே பின் விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி வருமா, பின் விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி வரும். எனக்கு விஷயமா வேண்டாம் ஐயோ நான் உன்ன உடன் நான் போய் வேற செயலில் போயிடுவேன் விசாரிக்கிற பேர் நான் கண்டுகிட்டு போயிடுவேன். நீ எனக்கு மண்டப்பிள்ளை நீ எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ அப்படி இல்லை தம்பி, நீ இப்படி தொடர்ந்து போவாய் இருந்தால் இந்த பழைய உங்களோட பழைய இஸ்வாக்கள் இருக்கு தெரியுமா, இந்த பழைய காதலிக்கு நீ எழுதின கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எல்லாம் வரும் வழியிலையா. இப்ப அவ என்ன பேர்ல இருக்கிறான்றதும் எனக்கு தெரியும், உனக்கு லைக் போடுறான்றதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் வெளியில வரும் அவனையா, வெளியில வரும் இல்லதாமா, செய்யாம மாட்டேன் நான். நட்பு கலாது பக்கண்டு வச்சு குடும்பத்துக்கு கும்மி அடிக்கலாம் ஒரு வெண்ணம் வச்சு இவர வந்துட்டே விஷயத்துக்கு நீ உண்ட நடிக்குள்ளதா காட்டிட்டே பக்கண்டு இப்ப சாதிச்சான் இப்ப படிச்சான் இப்ப சாதிச்சான் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க நீங்க என்ன பண்ணி கலைக்கலாம். நீங்க அவளும் கையா காட்டி புள்ள போயிட்டு எங்கே போயிட்டாள் அவரை பற்றி கொண்டு வர உண்ட நடிக்குணம் பத்தி அவனுடைய இப்படியாவது இந்த கோணேஷ விழுத்தோனும் ஏறவனும் அடிக்குணம் எனக்கும் வலிக்கும். நீ இப்படி இடவிடவா என்ன பற்றி எழுதுறது வந்து எனக்கு மற்றவங்களை அடிச்சு சொல்லித்தான் தெரியும். நான் எனக்கெல்லாம் இதில் நான் பார்க்கறது நேரம் இல்லை, நான் பார்க்கறதும் இல்லை. எனக்கும் தெரியுமாடா அப்ப எழுத தெரியும். நான் புது கம்ப்யூட்டர் வேண்டி என்ன எழுதுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. இப்போ மற்றவங்களை அடிச்சு சொல்றாங்க எங்களுக்கு பிரச்சனை தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டை பிடிச்சிட்டாங்களோ என்னோட தெரிஞ்சால் அவங்களை அடிச்சு எனக்கு சொல்றாங்க. நான் என்ன அடிச்சு கூப்பிட்டு உன்னோட கதைக்கிறேன் எனக்கு அப்படி இல்லை. நீ குள்ள நகையிட்டு பேசி அந்த நகையிட்டு பேசி இல்லை நம்ம இதுட்டே ஒன்றும் இல்லை எனக்கு விளங்குல. நீ என்ன வேண்டாலும் பேசு, ஆனால் இப்படி ரெஸ்பெக்டாக நான் கூப்பிட்டு உள்ள கலைக்கிறத வந்து இனிமேல் இப்படி செய்யாது என்று சொல்றது தான். இதுவா நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து எழுதுனது என்னுடைய மன ஆறுதலுக்கு தான் நான் அதில் எழுதுறேன். சரியோ என்ன பிரச்சனைடா என்னுடைய மன ஆறுதலுக்கு நான் அதில் இருந்து பொழுதுவரம் போய் அதில் இருந்து எழுதுவேன். அதை நான் எழுதுறத நீ உனக்கு இந்த தொப்பி உனக்கு அது கணக்காக்கணும் நீ தொப்பி தூக்கி போட்டு ஆடி நிற்காது உனக்கு தான் எழுதுறான்ட்டு. அதோட மற்றவன் சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு தெளிவாக அடித்து சொல்லுவான் உன்னை சொன்ன பற்றி அழுதிக்கான் உன்னை பற்றி அழுதிக்கா உன் குடும்பத்தை பற்றி அழுதிக்கா உன் மனுஷன் பற்றி அழுதிக்கான் என்று சொல்லுவான். மற்றவங்களை கதையை கேட்டு என்னோட வந்து சண்டை வைக்காது. சரியோ மற்றவங்க சொல்கிறேன் நீ நானும் நீ நீண்ட காலமான ஊரில் இருந்து சேர்ந்து பழகி கொண்டிருக்கோம். சரியோ ஒரு நண்பர்கள் என்று சொன்னால் நான் நண்பர்களுக்கு ஆம்பளை ஆம்பளை காம்பளை பொம்பளை பொம்பளை ஒரு ரகசியங்கள் ஒரு என்னென்ன ஒரு அந்தரங்க ரகசியம் போது அப்படி இப்படி ரகசியங்கள் ரகசியமான சின்ன லெஜெட்ரி வெளியே செய்திருப்போம் எத்தனை வளர்ந்துருப்போம் அதுக்கெல்லாம் நீ இப்போ வந்து போட்டு காட்டுவேன்னு சுற்றி காட்டுவேன்னு சொல்லி சொன்னால் தம்பி நான் உன்னை விட நான் நல்லவன் அதை விட கெட்டவன் அதை உன்னை விட கெட்டவன் உன்னோட நல்லவன் அது மட்டும் உறுதி. தம்பி நீ பாட்டு உன்னை சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை. நான் கேளாப்பா நட்பாக இருக்க முந்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க கன விஷயங்களை கலைஞ்சிருப்போம் கன ரகசியங்கள் எல்லாம் கலைஞ்சிருப்போம் மனம் விட்டுலாம் கலைஞ்சிருப்போம். அப்போ அந்த விஷயங்களை வந்து இப்போ கொஞ்சம் பிரிஞ்சிட்டு ஒரு பிரிவு வந்துட்டு வந்தோடனே என்ன செய்யறோம் அந்த பழையதில் போடுவோம் பழையதில் காட்டுவோம் அது வந்து சொல்றவங்க கலைக்கிறாங்க என்ன சொல்ல விடுறா என்ன சொல்ல விடு அப்படி அல்லக்க என்ன ஒரு பிரிவு வந்துட்டா கோணேஷுக்கும் குமாருக்கும் ஒரு பிரிவு வந்துட்டாங்க இடையில பூந்து விளையாடி இன்னும் கூடுதலா பிரிக்க பார்ப்பாங்க. ஆனா அப்படி இருந்து ரகசியம் இருக்காது கருத்துன்னு சொல்லி காட்டுறது இல்லை. நான் அப்படி செய்யவும் மாட்டேன். நான் உனக்கு உசுப்பை தொழணும் கோபம் வரணும்ன்றாங்க அப்படி செய்யலாம். இந்த மாதிரி நான் படிச்ச முட்டாள் இல்லை. நாங்கள் நல்ல நண்பர்களாக நண்பிகளாக இருக்கிறப்போ கன விஷயங்கள் கதைச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் செய்திருப்போம். இது அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது உட்டா உறவினருக்கு ஒருத்தருக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் கதைச்சிருப்போம். பிற ஒரு காலத்திலடாப்பா மனுஷி வந்ததால் அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம். பிரிஞ்ச அப்புறம் நண்பர்களாக இருக்கிற செய்த சீரத்தை இதுகளை அதை சொல்லி காட்டுறது நட்புக்கு அழகு இல்லை. இதுதான் நான் சொல்லுவாங்க.